இப்பொழுது மற்றாசனத்திலே படுத்த நிலையிலே புரியக்கூடிய ஆசனத்தை பார்க்கணும். சில பேருக்கு பத்மாசனத்தில் அமர முடியாது, அப்படிப்பட்டவர்களுக்கு எளியவர்களை இவ்வாசனத்தை புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது காணவும், ஒரு பக்கமாக திரும்பி கால்களை நீட்டி வளர்ந்த நிலையில் படுத்து விடவும், கை எடுத்துடலாம், வளர்ந்து படுக்கவும், லைடவும் லைடவும். இப்பொழுது கைகள் இரண்டையும் இடுப்புக்கு அடியிலே வைத்து உச்சந்தலையை ஊன்றி உச்சந்தலை டாப்ஹெட் ரெஸ்ட், வெரி குட். நன்றாக கால்களை நீட்டவும், கால்கள் விரல்கள் இரண்டும் நீட்டி ஸ்ட்ரெச் அவுட், ஸ்ட்ரெச் அவுட். வெளிப்பக்கமாக ஆழ்ந்த சுவாசங்கள், வேக வேகமாக சுவாசித்தவும், ஃபாஸ்ட் பிரீத்திங். வயிறு நல்லா அசையணும், கிஸ் பாஸ்டர், மீன் ஆசனம் என்று சொல்லக்கூடிய வாசனம், பிளட் பியூரிஃபையர். மெதுவாக படுத்து ஓய்வெடுக்கும், ரிலாக்ஸ், லைடம், கம்ஃபர்டபிளி, சிறிது ஓய்வெடுக்கணும், சிறிது ஓய்வு, நிதானமான சுவாசத்தில் ஓய்வெடுக்கும். மீண்டும் இவ்வாசனத்தை புரியும், செஸ்டை நன்றாக மேலே உயர்த்தி உச்சந்தலையை ஊன்றி ரெஸ்ட் டாப்பர், ஃபாஸ்ட் பிரீத்திங். கால்களை நன்றாக நீட்டி விரைப்பாக ஆழ்ந்த சுவாசங்கள், வேக வேகமாக சுவாசம் 30 முறை அல்லது 50 முறை கூட புரியலாம். வயிற்று கல்வி யாவும் நன்றாக அசைகின்றன, முழுமையான கம்ப்ளீட் ஆக்சிடைசேஷன், கம்ப்ளீட் ஆக்சிடைசேஷன். மெதுவாக படுத்துவிடும், நன்றாக ஓய்வெடுக்கும். மெதுவாக அதே நிலையில் எழுந்து அமர்ந்து சிட் டவுன், சிட் டவுன் ப்ளீஸ். மெதுவாக நேராகவே எழுந்து அமர்ந்து பின்னர் திரும்பி அமரும், இந்த பக்கமாக திரும்பி அமர்ந்து வா.